தயவு செஞ்சு உன்னிப்பா கவனிங்க. ஒரு 10 விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 10 விஷயங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தும், நொட்டி போடுறதுல குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு பண்ணாலும் 4 கோடி மக்களுக்கு இது போய் சேரும். நீங்க 4 கோடி மக்களை வச்சு நீங்க காப்பாத்துற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் வெற்றிவேல். நம் உலகையே ஆட்டி வைத்திருக்கும் வைரஸ் நொடி பொழுதில் குணப்படுத்த முடியும், அதுக்கான தீர்வு இப்பொழுது. இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நீங்க இந்த வைரஸ்ல பாதித்திருந்தாலும் சரி, எது பண்ணிட்டு சரி, காப்பாத்திக்க முடியும். இதுக்கான அறிகுறி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? தலைவலி, கண் எரிச்சல், வயிற்று வலி, வாசனை எதுவும் உணவு தெரியல, எனக்கு வாசனையே தெரியலன்றது, அப்படின்ட்டு சாப்பாடுகள் எந்த ஒரு டேஸ்டுமே எனக்கு சுத்தமா தெரியல, பிறப்புறப்புல வந்து யூரின் போக்குள்ள எரிச்சல் அதிகமா இருக்கிறதுன்றது, பேதி ஆகிறதுலயும் வந்து மோசல் போக்குலயும் வந்து அதிகமா வந்து எரிச்சல் தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு பல ஒரு அறிகுறிகளை சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அறிகுறி இருந்தாலும் சரி, நாம முழுமையா வந்து குணப்படுத்திக்க முடியும். 3, சூரிய வெப்பத்திலிருந்து நீராக நீங்க குளிக்கணும். சூரிய வெப்பத்தில் நீரை நம்ம எப்படி ரெடி பண்றது, எப்படி குளிக்கணும் அப்படின்னாலும் சொல்லிடுறேன், நல்லா பாருங்க. சூரிய வெப்பத்திலிருந்து நீரால நீங்க குளிக்கக்குள்ள சோப்போ நீங்க எது சீக்காவோ எது ஒண்ணுமே நீங்க பயன்படுத்த கூடாது. வெறும் தண்ணியில மட்டும் தான் நீங்க குளிக்கணும். குளிக்கிறது காலையில என்ன பண்றீங்க, ஒரு அண்டாவில தண்ணி ஃபுல்லா ஊத்திக்கிட்டு மஞ்சள் வேப்பல போட்டுட்டு அதுக்கு மேல வாழையில மூடி அதுக்கு மேல வேசி துணி போட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. இறுக்கி கட்டிட்டு நீங்க வந்து சூரிய வெளிச்சத்துல நீங்க வச்சிருங்க. காலையில நீங்க ஒரு 6-7 மணிக்கெல்லாம் சூரிய வெளிச்சத்துல வச்சிருங்க. அதுல இருந்து சாயந்தரம் 3:30 வரையும் அந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கட்டும். 3:30க்கு மேல 4 இருந்து 4:30க்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த சூரிய வெளிச்சத்துல பட்டக்கூடிய தண்ணீரை எடுத்து நல்லா ஃபுல்லா கலக்கிட்டு காலில இருந்து தலை வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கீழ இருந்து மேல ஃபுல்லா வந்துட்டு அது தலை மேல ஃபுல்லா பொறுமையா ஊத்து எடுத்து மொண்டு மொண்டு ஊத்திட்டு ஓடி வரக்கூடாது. பொறுமையா அப்படியே இறங்குறதே தெரியாம ஃபீல் பண்ணி அந்த சூடோட ஃபுல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்க சூரிய வெப்பத்துல இருக்கிற தண்ணீரை நீங்க குளிக்கணும். பிளஸ் நீங்க குடிக்கவும் குடிக்கலாம். நீங்க வந்து வெளியில வச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்க வந்து வெதவெது பண்ணிட்டு நீங்க அந்த தண்ணீரை நீங்க உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், இன்னும் நல்லதுதான். ஆனா கண்டிப்பா சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நீங்க எடுத்தே ஆகணும், சரிங்களா? குளிச்சே ஆகணும். அடுத்தது 4வது, எடிட் பண்ணி